மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ குரு பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 15/11/2020 அன்று பெயர்ச்சியாக வராரு. அதே போல் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா 20/11/2020 அன்று பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இரண்டு பஞ்சாங்கத்துக்கு இடையில் ஒரு வித்தியாசங்கள் இருக்க வருது. பொதுவாக அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியாகப்பட்டது எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காகவும் நம்ம இதில் வந்து பார்க்கறக்க வரும். குரு பகவானாகப்பட்டவர் தனுசு ராசியில் தன்னுடைய பாக்கியஸ்தானத்தில் இருந்து காலச்சக்கரத்துடைய 9வது வீடான பாக்கியஸ்தானமான தனுசு ராசியில் இருந்து கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர மண்டலத்துக்கு உத்திரட நட்சத்திரம் 2வது பாதத்தில் பெயர்ச்சியாக இருக்க வராரு. அவருடைய அமர்வாகப்பட்டது சகல ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம பார்க்கறக்கு வரோம். பொதுவாக குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா பொதுவாக நன்மைகள் நடக்க வரணும், நன்மைகள் பெருக வரணும், நன்மைகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒன்று தான். அந்த வகையில் குரு பகவானாகப்பட்டவர் எப்படி இருந்தால் நன்மையை கொடுப்பார் அப்படின்னு பார்க்குற போது, பொதுவாக தானும் வாழணும் பிறரும் வாழணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு குருவுடைய மனசு இருக்குன்னு அர்த்தம். குரு அப்படிப்பட்டவங்களுக்கு நன்மைகளே பெரும்பாலும் செய்ய வருவார் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்க வராங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடியவங்களுக்கும் பொதுவாக வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்பட வருது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு குருவர்கள் கூடிய நன்மைகள் தரக்கூடியதாக நிச்சயமாக இருக்கிறோம். அதுபோல் குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது காலச்சக்கரத்தினுடைய தனஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் சத்துருஸ்தானத்தையும் பார்வை செய்யறதுனால பொதுவாக நாட்டுக்கும் வீட்டுக்கும் சரிங்க வருமானம் பெருகி நிற்க செய்வரும், சுகங்கள் நேர்மையான முறையில் பெருகி நிற்க செய்வரும், மற்றவருடைய குற்றம் குறைகள் எல்லாம் நிவர்த்தியாக வரும். நோயினுடையாக இருந்தாலும் சரி, கடன் நிவர்த்திகளும் சரிங்க, ஒரு விரோதங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வர்றது எல்லாம் நன்மைகளாக நடக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வரும். மேலும் மனம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய பலம் பெறக்கூடிய ரிஷப மண்டலத்தையும் கடகராசியையும் கன்னிராசியையும் அவர் பார்வை பண்ணுறதுனாலையும் மனதை கொண்டு அழகான முறையில் செப்பனிட்டு மனம் சரியாக அமைச்சுக்கிட்டாக்கா எல்லாம் வளமாக வாழலாங்கிறது அந்த குருப்பேர் சொல்லப்படுறது. அதாவது மனநிலை எப்படியா இருந்தாலும் மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்ளணும். 1000 சங்கடங்கள் தான் சரி, நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், பிறரையும் மகிழ்ச்சியாக வந்து உருவாக்கணும், மகிழ்ச்சியை உருவாக்கணும், பிறருக்கும் எந்த கஷ்டத்தையும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தாலே இந்த குருவுடைய பார்வை கோடி நன்மையை நிச்சயமாக நமக்கு கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுவது. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா திருக்கணித பஞ்சாக பிரகாரம் சூரிய பகவான் எடுத்துட்டாக்கா அஷ்டமஸ்தானத்திலையும், குரு பகவான் எடுத்துட்டாக்கா 10வது வீடான கர்மஸ்தானத்திலையும், செவ்வாய் பகவான் எடுத்துட்டாக்கா விரயஸ்தானத்திலையும் பெயர்ச்சியாக இருக்க வராங்க. இவங்கெல்லாம் ராஜகோள்கள் என்று சொல்லக்கூடியவங்க, அதாவது அரசியலையும் அரசாங்கத்தையும் இயக்கக்கூடியவங்க, குடும்ப தலைவனை இயக்கக்கூடியவங்க. இந்த மூன்று கிரகங்கள் தான் ரொம்ப தலைமையாக அவங்க ஒரு நல்ல இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நாட்டுடைய அரசியல் நிர்வாகம் சரிங்க அரசாங்க நிர்வாகமும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க வராது. அல்லது அந்தந்த பணியில் இருக்கக்கூடியவங்க வந்து தன் பணியை தக்க வைப்பதற்காகவும் நன்மைகளை பெருகிக் கொள்வதற்காக வேண்டியும் கூடுதலான சிரத்தை எடுத்து செய்தால் நன்மைகளை இந்த லோகத்துக்கு வழங்கலாம், அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் சிரமம் தான் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படும். அல்லது மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய நிலைகள் தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வரதுனால இந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க செயல்படணும். அதுபோல் குடும்ப தலைமையில் இருக்கக்கூடியவங்களும் சரிங்க பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாக வரணும், இருப்பதை கொண்டு வாழ வரணும். அது எப்படி செயல்பட்டாக வரணுன்றது திட்டங்கள் போட்டு கணக்கில் போட்டு ஏனோத்தாலும் கற்பனை வாழ்க்கை இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் தன்னுடைய ரூட்டை சரியான முறையில் போட்டுட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்தாக வரணும் அப்படிங்கிறதும் இந்த குரு பெயர்ச்சியுடைய கிரக அமர்வுகள் குறிப்பாக சொல்லப்பட வருது. குரு என்பவர் தனித்து ஒருவர் இயங்கக்கூடியவர், நமக்கு நன்மைகளை பலதும் செய்வார் என்று சொன்னாலும் அவர் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதுக்குரிய பலாபலன் நமக்கு வந்து எப்படி கொடுப்பாருங்கிறத நம்ம பார்க்க இருந்தாலும் சரி, பொதுவாக அன்றைய தினத்தில் அமர்ந்த கிரகத்துடைய நிலைகளையும் வச்சு நம்ம வந்து பார்த்தாக வரணும். அந்த வகையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்க வருது. அதே போல் குரு பகவான் வரக்கூடிய 26/12/2020 கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானோட இணைய இருக்கிறார். தர்மாதிபதியான குரு பகவான் கர்மாதிபதியான சனீஸ்வர பகவானோட இணையறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாக வரும். எவர் ஒருவர் அழகான முறையில் நன்மைகளை பிறருக்கு செய்யணுங்கிற எண்ணத்தோடையும் செயலையும் செய்கிறாங்களோ தன் கடமையை, தன் குடும்ப கடமையும் சரி வெளியே தொழில் கடமையும் சரிங்க கடமையை சரியாக யார் உணர்ந்து அழகாக செய்கிறாங்களோ ஒரு வஞ்சனை இல்லாமல் செய்ய வராங்களோ நிச்சயமாக அவங்க குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு உண்டாக செய்வாங்க. ஆக இந்த நிகழ்வுகள்லாம் பொதுவாக இருக்கிறதுனால நாட்டுக்கு நன்மைகள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சியாகப்பட்ட சொல்லப்பட வருது. இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்காக வேண்டியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொதுவாக பார்த்துக்கு வரலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பாவத்தில் நல்ல ஒரு தசாபுத்திகள் நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சங்கட பலன் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம், அவசியம் இல்லை. பொதுவாக உங்களுக்கு சங்கடமாகவே ஜாதகம் இருக்கிறதா கூட சரிங்க, குருவால் உங்களுக்கு சங்கடம் நடக்குதுன்னு சொன்னாலும் சரிங்க, அதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். நம்ப வேணாங்கிறது என்னென்னா அதையே நம்பி எவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு யாரும் இருந்துட வேண்டான்றதுக்காக நான் சொல்ல வரேன். எல்லாவற்றையும் மாற்றிக்க முடியும். ஏன்னா குரு பகவானை வந்து ரொம்ப எளிமையாக வசப்படுத்தக்கூடியவர். எப்படி வசப்படுத்த முடியும், மனசால் தான் வசப்படுத்த முடியும். எப்படி மனசு இருந்தால் வசப்படுத்தலாம் அப்படின்னாக்கா நல்ல எண்ணங்களோடு நல்ல உணர்வுகளோடு இருந்தாலே அதுவே போதுமானது. நானும் வாழணும், பிறரும் நல்லா இருக்கணுங்க,
அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எண்ணங்கள் தான், அவ்வளோதான். அந்த நல்ல ஒரு இலகிய மனம் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மனசு யாருக்கு இருக்குதோ அவங்க தன்னாலேயே வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்க வருவாங்க, குருவுடைய அருளால் நிச்சயமாக கீழே விழவே மாட்டாங்க. அப்படி ஒரு நிலை இயல்பாகவே குரு தன்மைக்கு உண்டுங்கிறதால அதை கொண்டு அழகான முறையில் வாழ்ந்துக்கு செய்ய வரலாம். ஆகையால் பாதிப்புகள் இல்லை. ஆகையால் கேட்கக்கூடியவங்க இது ஒரு பொது பலன் என்ற எண்ணத்தோடு மட்டும் கேட்டால் போதுமானது. அப்படி இருக்கும், இப்படி இருக்கு, இப்படி மாத்திரம், அப்படி மாத்திரம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை. இருப்பதை மட்டுமே சொல்ல செய்ய வருவேன். அந்த இருக்கிற நிகழ்வுகளாக கூட இது ஒரு பொது பலன் தான்ங்கிறதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த பலனை நீங்கள் வந்து கேட்க செய்ய வரணும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலனை நீங்கள் பார்த்து அறியலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியாகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் தங்களுக்கு மேஷராசியிலிருந்து 10வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். பொதுவாக இந்த ஸ்தானம் என்ன சொல்லப்பட வருதுன்னா, உங்களுக்கு இது கெடுக்கக்கூடிய ஸ்தானமும் அல்ல, கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அல்ல. அப்போனா நான் ரெண்டுத்தில் எதுவுமே இல்லைனா அப்போ எதுவுமே இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. உங்களால் எதை உருவாக்க முடியுமோ அதை மட்டுமே சிறப்புப்படுத்திக்கலாம் அப்படி சொல்லக்கூடாது. உங்களுடைய எல்லா செயல்கள்லையுமே நீங்கள் வந்து ரொம்ப பொறுப்பாக இருக்க வரணும், உங்களுக்காக நீங்கள் சிந்திக்க வரணும், உங்கள் எதிர்காலத்துக்காக சிறப்பான முறையில் சிந்திக்க வரணும். எதை சிறப்பாக செயல்படுத்தினா நமக்கு குடும்பத்திலேயும் வெளியிலிருந்தும் நல்ல ஒரு வரவேற்பு கிட்ட வருமோ அதை பொறுப்புடன் செயல்பட்டாக வரும், நிதானத்துடன் செயல்பட்டாக வரணும், அதிலேயே நம்ம வந்து பலனை பெற முடிய வரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடாது. உணர்வுகளை கட்டுப்படுத்தியாக வரணும் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி சொல்லப்படுது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலனே நடக்கும் அப்படி சொல்லப்பட வருது. 10 குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிலாம் ஒரு பழமொழியெல்லாம் வச்சிருக்க வருவாங்க. அது ராவணேஸ்வரருக்காக சொன்னாங்க. ராவணேஸ்வரனுக்கு சிவபெருமானிடமே வரம் வாங்கினதுனால ரொம்ப ஆணவம் பிடிச்சிக்கிட்டு யாருக்கிட்ட எதிர்க்கிறோன்னு தெரியாமல் என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரியாமல் தவறுகள்லாம் பண்ண அப்படி. நேத்திக்கு வரலாம் நம்ம தான் பலசாலி, இன்றைக்கி நம்ம யாரை வேணாலும் எதிர்க்கலான்ற ஒரு துணிச்சலில் அவர் பண்ணுற போது குரு பகவான் 10 இடத்துல வரும்போது அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கியிருந்தவரை கூட தோற்று போயிட்டார். ஸ்ரீராமபுரம் கூட தோற்று போயிட்டார். ஏன்னா அவர் ஆணவம் கொண்டதுனால தோற்று போயிட்டார். அப்போ 10 குரு இருந்தாக்கா ஒரு சிவனுடைய அம்சம் கொண்டவங்களாக இருந்தாலும் அவங்க தவறுகள் செய்தால் நிச்சயமாக அவங்களுடைய பதவி பறிபோகம். பதவி என்பது என்னென்ன? நம்முடைய கௌரவம், சொல்வாக்கு, செல்வாக்கு, செயல்திறன் எல்லாமும் சொல்லக்கூடிய விஷயந்தான். அப்போது நான் முதல்ல சொன்ன ஒரே விஷயந்தான், உங்கள் செயலில் கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நன்மைகள் மட்டுமே நடக்க செய்ய வரும், தீமைகள் கிடையாது. நம்ம யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது, எல்லா நன்மைகளையும் செய்ய வர்றது, வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போக வர்றதுன்னு சொல்ல வருவாங்க. எவரையும் உதாசனம் செய்யாமல் எல்லோருடைய கருத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வந்து வாழ்க்கையை வந்து உயர்த்திக்கலாம், நன்மையே பெருகும் அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லப்படுவதுங்க இந்த குரு பெயர்ச்சி. ஆகையில் உங்களுக்கு இது நன்மையை தான் கொடுக்கும். ஏற்கனவே ராகுகேது பெயர்ச்சியிலே சொல்லியிருக்க வருது. 2 இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப வகையில் குடும்ப உறவுகள் வகையிலையும் ரொம்ப கவனமாக கையாண்டாக வரணும். ஒரு நெளிவு சுழிவுகள்லாம் பார்க்க வர்றது, ஒருவருடைய சொன்ன நம்மளை குற்றம் சொல்கிறாங்கன்னா அந்த குற்றத்தை பெருதுபடுத்தி பார்க்காம விட்டு கொடுத்து இன்னொரு தடவை பார்த்துக்க வரலாம், நம்ம யாரும் அவங்களை நிரூபிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போக வரன்றலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்க வருவேன். அதே போல் தான் இந்த குருபலனும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் சொல்லப்பட வருது. வாழ்க்கை அனைத்து செயல்கள்லையுமே முழுமையான கண்ணும் கருத்தை வச்சுட்டால் போதுமானது, இவங்கள் முழு பரிபூர்ணமான அதிர்ஷ்டத்தோடு வாழலாம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட வருது. ஆக தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய செயல்கள், தன்னுடைய ஜென்மத்தை பாதுகாத்துக்க வரணும். அப்படி செய்யக்கூடியவங்களுக்கு குருவர்களாகப்பட்டது அற்புதமானவர்கள் கிடைக்க வரும்னு சொல்ல வருது. அது எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குற போது, உங்களுடைய தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிய செய்வர். குடும்ப வீட்டில் குரு பகவானுடைய பார்வையை பதியுது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்பத்து உறவுகளால் நன்மைகள் நடக்க செய்வரும். ஒன்று, குடும்பத்தில் வருமானங்கள் பெருகி நிற்க செய்வரும். பிறருடைய உதவிகளால் நமக்கு வந்து செல்வாக்குகள் கிட்ட செய்ய வரும். பிறருடைய அறிவுரைகள் நமக்கு வந்து ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கிற. ஆக எவரையுமே இந்த காலத்தில் வந்து உதாசனமே படுத்தக்கூடாது. நேத்தி வரல ஒதுக்கி வச்சவங்க கூட இன்றைக்கி நம்ம போய்ட்டு உதவிகள் கேட்டால் தப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் சொல்கிறது. ஏன்னா அங்கேருந்து கூட நமக்கு வந்து நன்மைகள் பெருக செய்ய வரும் அப்படிங்கிற செயல்களை இங்கே வந்து சொல்லப்பட வரதுனால நாம் வந்து அப்படி ஒரு முயற்சிகள் நாம் வந்து செய்ய வரணும். ஆக இந்த தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதியறதுனால வருவாய்க்கு குறையில்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவு செய்ய வரும், குடும்பத்தில் வந்து ஒரு சுப நிகழ்வுகள் தடைகள் இல்லாமல் நிகழ்த்திக்க வரலாம், நல்ல ஒரு உறவுகள்லாம் தேடி வர வருவாங்க, நல்ல உறவுகளை நாமளும் உருவாக்க செய்ய வரலாம், நல்ல உறவுகளுடைய அனுகிரகமாகப்பட்டு நமக்கும் கிடைக்க செய்ய வரும், வருமானமும் பெருகி நிற்க செய்ய வரும், தொழில் மூலமாகவும் வருமானத்தை பெருகிக்க வரலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஏன்னா குரு பகவான் பார்வை தொழில் ஸ்தானத்திலிருந்து தான் உங்கள் தனஸ்தானத்தை பார்வை பண்ணுறார். ஆகையில் இப்படி ஒரு நல்ல நன்மைகள்லாம் இருக்குது. ஆக நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முயற்சியில் முன்னுக்கு வரக்கூடிய விஷயங்கிறது வேறு, இப்போ இந்த காலகட்டத்தில் அது கிடையாது. ஆனால் பிறருடைய விஷயத்தால் நீங்கள் முன்னுக்கு வந்துடலாம். அப்போ பிறருடைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தயங்காமல் கூச்சப்படாமல் கௌரவம் பார்க்காமல் கேட்டு பெற வரணும் அப்படி சொல்லப்படுது. குடும்ப உறவுகளால்
உங்களுக்கு நன்மைகள் உண்டு, விரோதிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக வரலாம், ஆகிய விரோதிகளும் கூட வளைந்து கொடுத்து போக வரணும், அப்படி செய்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷங்கள் கிட்ட செய்ய வரும் அப்படிங்கிற சிறப்புகள் சொல்லப்பட வருதுங்க. இதே ராமணேஸ்வரன் கதையை சொல்லக்கூடிய விஷயம்தான். பத்தில் குரு இருக்கிற போது ராமேஸ்வரனுக்கு வந்து எல்லாருமே அறிவுரைகள் சொன்னாங்க, இப்படி இருந்தால் நீ வாழ்க்கையில் வந்து உன் பதவியை தக்க வச்சுக்க வரலாம், இப்படிலாம் செய்ய வரணும், இப்படிலாம் செய்தால் உனக்கு அனுகிரகம் கிட்ட செய்ய வரும், ஸ்ரீ லட்சுமி கடாச்சாரம் நீங்காமல் நீ வாழ்ச்சி வரலாம், அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தையும் நீ வந்து வாங்கிடலாம், அப்படி யார் சொன்னாலும் கேட்காம போனதால் தான் எதையுமே கிடைக்காம போயிடுச்சு. கேட்டிருந்தா சகலமும் கிடைச்சிருக்கும். ஏன்னா நாராயண வரத்தையும் பெறுவதற்கான தகுதிகள் அவருக்கு இயல்பாகவே வந்து இருந்ததாக புராணங்கள் சொல்லப்பட வருது. இந்த நிகழ்வுகள் இப்போ உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த காலகட்டத்தில் அதுபோல் தன்னால் உதாசீனமாக பார்க்கக்கூடியவங்க, தன்னால் உதாசீனப்படுத்தப்பட்டவங்க, தன்னை பிறர் உதாசீனப்படுத்தியிருக்காங்க அப்படின்னாலும் சரிங்க, ஒரு எளியவனாக இருக்கட்டும், தன்னை விட ஒரு எளியவனாக இருக்கட்டும், புத்தி கூர்மையில் குறைவானவனாக கூட இருக்க வரட்டும், அவங்களா இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்ல வராங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் செயல்படுறதுக்கு ஆயத்தமாயிடணும். இது எல்லோ தரப்பினருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் தான். நீங்கள் ஏற்கனவே நல்லா இருக்கீங்க, மேலும் நல்லா இருப்பீங்கிற ஒரு விஷயம் வேற, ஏற்கனவே சங்கடப்பட்டு இருக்கீங்க, மேலும் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் சரிங்க, இந்த விஷயத்துல ஒரு கண்ணுங்கிறது நீங்கள் வச்சாக வரணும், கூர்மையாக கவனிக்க வரணும் வாழ்க்கையை. எங்கிருந்து போனாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து உதவிகள் கிடைக்க வரும், அது அந்நியர்கள் மூலமாகவும் இருக்கலாம், உறவுகள் மூலமாக இருக்கலாம். ஆக உங்களுடைய முயற்சியை கடந்து பிறருடைய விஷயத்தால் உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக வாங்கிக்க முடியும், அப்படி தான் வாங்க முடியும் இந்த குருபெயர்ச்சியில் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வர்றதுனால எந்த ஒரு கருத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு உதாசன கருத்துக்கள் தெரிவிக்காமல் ஆலோசனைகள் செய்து ஏற்றுக்க செய்யணும். அப்படி செய்கிற போது தனச்சேர்க்கை பெருகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலையாக இருக்க வரும், பிறருடைய உதவிகள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லப்பட வருது. உங்களுடைய முயற்சியாகப்பட்டதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி இருக்கணுன்றது நான் அதுதான் முதல்ல சொன்னேன். பிறருடைய தயவை பொறுத்து நீங்கள் அழகாக செய்து வரலாம். இப்போது மகாபாரதத்தில் அர்ஜுனன் எப்படி செகண்டியை நிப்பாட்டி பீஷ்மரை ஜெயிக்கிறதுக்காக வேண்டிய முயற்சிகள் செய்தாரோ அதை போல யாரோ ஒருவர், அவர் பெரிய வீரனாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் இவங்க முன்னாடி நின்னா இவங்களுக்கு வந்து நம்ம எல்லாவற்றையும் வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நபர் இருப்பாங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுன்ற முயற்சிகள் செய்கிறன்ற பொழுது ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை வருதுன்னா அப்போ நீங்கள் நல்ல தீர ஆலோசனை செய்து அவங்கள முன்னாடி பாட்டி அவங்கள வச்சு எல்லாமே செய்துக்கு வரணும். இப்படி ஒரு நல்ல கிரகச்சாரம் உள்ளவங்களை வச்சு ஒரு முன்னாடி வேலை செய்துக்கிறது, ஒரு தொழிலுக்கு போனாலும் இவங்களுடைய நிலையை வச்சு இவங்களுடைய முகத்தில் முடிச்சு எனக்கு எப்பவுமே நல்லா இருக்கணும்னா அவங்க முகத்தில் முடிச்சு செய்ய வர்றது, அல்லது இவங்க தான் அந்த வேலையை கரெக்டாக பொறுப்பாக செய்வாங்க, இல்லை இவங்க கிட்ட போன ஒரு உதவிகள் கிடைக்க வரும், அல்ல இவங்களால தான் எனக்கு உதவிகள் செய்ய முடிய வரும் அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அவங்க சூழ்நிலைக்கு தமிழ் அதை அழகாக பயன்படுத்திக்க வரணும். அப்படி பயன்படுத்திக்கும் போது உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்கும். நேர்முகமாக இல்லாமல் பின்முகமாக இருந்து உங்கள் வெற்றியை நீங்கள் வந்து சாதிச்சுக்க வரணும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறதாக இந்த நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் வளைஞ்சு தரக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கணும் அப்படிங்கிறது சுசகமாக சொல்லப்பட வருது. ஆச்சா, ஆக வெற்றிகள் உண்டு, கெடுதல் எதுவும் கிடையாதுங்க, எல்லா வெற்றிகள் குறிப்பாக உண்டு. அதுபோல் உங்களுடைய சுகஸ்தானத்திலையும் குரு பகவானுடைய பார்வை ரொம்ப அழகாக பதிகிறதுனால ஒரு புதிய மனைகள் வாங்கிறதும் சரி, ஒரு வீடு கட்டுறதும் சரிங்க, ஒரு புதிய வீடுக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறீங்கனாலும் சரிங்க, மகிழ்ச்சிகரமாக நன்மையாகவே இருக்க வரும், சிறப்பாக இருக்க வரும் எல்லாமும். அது சொந்த வீடு கட்டினாலும் சரி, நீங்கள் வாடகை வீடு வேறு வீடு மாறினாலும் சரிங்க, நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்லது காத்துட்ருக்கும், நல்ல வாஸ்து லட்சணத்துடன் ரொம்ப அழகான முறையில் இருக்க செய்வரும், சிறப்பாக இருக்க செய்வரும். ஆக குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லா வகையிலையுமே சிறக்க வரலாம். உங்களுடைய கற்ற கல்விக்கான ஒரு பணியை தருவதும் சரி, உங்கள் தாயாருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதும் சரிங்க, இப்படி சில நன்மைகள்லாம் அழகான முறையில் காத்துக்கிட்டு இருக்க வருது. புதிய ஒரு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதே சரி, குருவுடைய பார்வை பதிகிறதுனால எல்லாம் நன்மையாக இருக்க வருது. எல்லா செயல்களிலையுமே ஒரு மெத்தனம் இல்லாமல் அதில் வந்து ரொம்ப கவனங்கள் பதிய வச்சு நீங்கள் எதுவுமே செய்துக்கிட்டால் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லப்பட வருது. அதுபோல் குழந்தைகள் வகையில் உங்களுக்கு கூடுதலான சிரத்தைகள் இருக்க வரலாம். குழந்தைகள் இருக்காங்க உங்களுக்குன்னா கூடுதலாக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்களோ, அல்லது அவங்க உங்களை ஏதாவது ஒரு வகையில் ஒரு குத்தம் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு நிகழ்வுகளோ ஏதோ ஒரு சூழல்களோ உருவாக வரலாம்ல. குழந்தைகள் வகையில் கொஞ்சம் கூடுதலான முறையில் நீங்கள் தான் இறங்கி பேசியாக வரணும். எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு பொறுப்பான முறையில் சொல்லியாக வரணும். அவர்கள் ஏதாகலும் தவறாக உங்களிடம் பேசினாலும் சரி, அது பெருசுபடுத்திக்க கூடாது அப்படின்ற விஷயத்தில் குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க அதுங்கிறது வேற. அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் ஒரு நிராயுத பாணியாக இருக்க வரீங்க, பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிற மாதிரிலாம் சூழல்கள் வரப்பாக்க வரும். ஆக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ஏதோ ரூபத்தில் தடைகளை உண்டாக பார்க்க வரும். நான் என் குழந்தைகள் இது செய்யணும் ஆசைப்பட்றேன், ஆனால் செய்ய முடியவே இல்லையே, பல தடைகள் வருதே அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருக்க வரும். சிலருக்கு ஒன்றும் கையில் இருப்பு இல்லாதனால அந்த சங்கடங்கள் எல்லாம் செய்ய முடியாத இயலாத நிலையில் நான் இருக்கிறேனேன்ற மாதிரி வரும். சிலருக்கு எல்லாம் இருந்தாலும் அது என்னால் செய்ய முடியவே இல்லையே, காரிய தடை உண்டாகிட்டே இருக்கின்ற மாதிரி இருக்க செய்ய வரும்.
தினசரி சூரிய நமஸ்காரம் செய்தால் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு அந்யோன்யம், அந்த செயல்குடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து தடையில்லாமல் செய்துக்கலாம் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லப்பட வருது. மற்றபடி நல்லா இருக்க வரும். ஒரு புதிய குழந்தை பிறப்புக்கு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடியவருக்கு நல்லபடியாக குழந்தைகள் அமையுமா அப்படின்னு பார்க்குறபோது, மேஷராசியை பொறுத்தவரையில் ராக பகவானுடைய நிலை குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால முன்னோருடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் உங்கள் முன்னோர்களில் ஒருவர் உங்களுக்கு குழந்தையாக பிறக்க வருவாங்க. அது உண்டு. முன்னோர்கள் அருளால் தான் உங்களுக்கு குழந்தைகள் அமைஞ்சாக வரணும் அப்படிங்கிற செயல்கள் இருக்கிறது. உங்கள் விதியில் நிலையில் எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் முன்னோருடைய அனுகிரகத்தால் தான் குழந்தை அமையினால முன்னோர்களே பிரார்த்தனை செய்துக்குவாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னவோ வருஷா வருஷம் தவறாமல் செய்துக்குவாங்க. முன்னோர்கள் நினச்சி செய்ய வேண்டிய தர்மங்களையும் செய்துட்டு வாங்க, ரொம்ப நன்மைகள்லாம் இருக்க வரும். ஆக ஒரு குழந்தை ஸ்தானத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் குறிப்பாக இருக்க வருது. ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடியது கன்னி ராசி, உங்களுடைய ஆறாவது வீடு விரோதி ஸ்தானம் என்று சொல்ல வருவாங்க. ஒரு கடன் இருக்கிறது, நோய் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது எல்லாம் இந்த ஆறாம் வீடு தான். அப்போ குரு பகவான் பத்தாம் ஸ்தானத்தில் இருந்து மிக பலமாக அங்கே பார்வை செய்ய வரார். ஏன்னா அஸ்த நட்சத்திரம் என்று மத்தியம நட்சத்திரம் கொண்டது கன்னி ராசி. சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இடம்பெறக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கிற பொழுது எப்படியாவது சுப பலன்களை எல்லோருக்கும் வாரி வழங்கிடுவார். இப்போ ஒரு மகர மண்டலத்தில் இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா மகர மண்டலத்தில் மத்தியம நட்சத்திரம் வந்து திருவோணம், சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அங்கிருந்து தான் வந்து தன்னுடைய உச்சம் பெறக்கூடிய வீடான ரிஷபத்தையும் பார்வை பண்ணுறா. அது உங்களுக்கு தன வீடு, நிச்சயமாக குடும்பம் நல்லா இருக்க வரும், வருமானம் நல்லா இருக்க வரும். அப்புறம் உங்களுடைய சுகஸ்தானம் கடகராசி, சந்திரனுடைய வீடே அதுதான். அந்த வீட்டையும் பார்வை பண்ணால் சுகங்கள் நல்லா இருக்க வரும், விசேஷமாக இருக்க வரும், பிறருடைய ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்வரும். அதே போல் அஸ்த நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரம் இடம்பெற்ற கன்னிராசியையும் அவர் பார்வை பண்ணுறதுனால அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் உங்களுடைய வியாதி என்னவோ, கடன் என்கிற வியாதியோ, உடல் ரீதியான வியாதியோ, ஒரு கோர்ட்டு ஸ்டேஷன் வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய தீராத பிரச்சனைகள் எதாவது இருக்குன்னா அது ஒரு வியாதி மாதிரி, அந்த வியாதிகளையும் எல்லாம் சரி பண்ணிக்கு வரலாம். குருவுடைய அருளால் சரி பண்ணி எல்லாமும் தன்னுடைய சுய சாமர்த்தியம் மாத்திரம் அல்லாமல் வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய தனித்திறமைன்னு சொல்லிக்க வரலாம். இந்த நேரத்தில் அது ஒரு கௌரவம் அப்படின்ற விஷயத்தை நம்ம அது புகுத்தவே கூடாது. பிறரை கொண்டு எளிவனை கொண்டு கூட வலியவன் வந்து அழகாக பயன்படுத்தி காரியத்தை சாதிச்சுக்கிறனா மட்டும்தான் வந்து வலிவனால் மேலும் மேலும் வல்லவனாக முடிய வரும். நாட்டில் ஏறக்கூடிய எல்லா இடத்துலையும் எல்லா தொழில்நிலையிலும் கூட அது அப்படி தான் நடக்க வருது இல்லைங்களா. எளிமையான ஒர்க் பண்ணுறதை வச்சு தான், வருமானத்தை பெருக வச்சு தான் முதலாளிகள் எப்பயுமே வந்து பலமாக நிற்கிறாங்களே, அந்த தத்துவத்தை நீங்கள் இப்போ கடைபிடிச்சாக வரும் எல்லா இடத்துலையுமே. ஆக எளிவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய உதவியை பெற்று நீங்கள் வலிவனாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ண வரணும். சில பிரச்சனைகளை தித்துப்படி செய்கிறதுக்கு முயற்சி பண்ண வரணும். அழகாக பிரச்சனைகள் தீர வரும், நோயடிகளாக தான் திறச்சே வருங்க. ஏன்னா குருவுடைய பார்வையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். குரு பகவான் இயல்பாகவே உங்களுக்கு வந்து ஒரு பாக்கியஸ்தானத்துக்குரியவர், மகிமை நிறைந்தவர் குரு பகவான். ஒருவரும் சுபஸ்தானத்தான விரயத்தை தரக்கூடியவரும் குரு பகவான் தான். ஆக எப்படி எடுத்துட்டாலும் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை தரக்கூடியவர் தான். ஆகல் எங்கிருந்தாலும் நன்மையை தருவார். முக்கியமான ஸ்தானங்களில் அவருடைய பார்வை பதியறதுனால நல்லா இருக்கும். ஒரு மனுஷனுக்கு வருமானம் ரொம்ப முக்கியம், சந்தோஷம் ரொம்ப முக்கியம், பிரச்சனைகள் வரக்கூடாது இல்லைங்களா. அந்த இடத்த பார்க்குறாரு, மீதெல்லாம் தன்னாலே சரியாக இருக்க வரும் இல்லைங்களா. அது போல் இடத்த குரு பகவான் பார்வை பண்ணுறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனாகப்பட்டது காத்துக்கிட்டு இருக்க வருது. அதுபோல் திருமண வாழ்க்கை ஸ்தானத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, திருமண வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இருக்கா, சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு பார்க்குற போது அந்த ஸ்தானத்துக்குரிய கிரகமான சுக்கர பகவான் அதுபோல் புத பகவான்லாம் அந்த இடத்துல இருக்க வர்றதுனாலையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகள் உண்டாக செய்ய வரும். மேலும் உங்களுடைய கர்மாதிபதியான லாபாதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வரக்கூடிய 26/12/2020 முதல் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அவர் மகர மண்டலத்தில் குருவோட இணைஞ்சு தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் உங்களுக்கு வாரி வழங்க இருக்க வராங்க. ஓராண்டுக்கு அந்த பலன் உங்களுக்கு தான் உண்டு. நேரடியாக எல்லாருக்குமே இந்த தர்ம கர்மாதி யோகம் வர்றதை விட மேஷராசிக்காரர்களுக்கு தான் இந்த யோகம் ரொம்ப முக்கியம். இந்த யோகத்தன்மையோடு சேர்ந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை வீட்டையும் பார்வையிடறதுனால ஏற்கனவே திருமணம் ஆணுகளுக்கும் மனைவியால் ஒரு நல்ல ஒரு உதவிகரம் கிட்ட செய்ய வரும். தட்டாமல் நீங்கள் அந்த உதவியை நீங்கள் ஏற்று தான் ஆக வரும். நன்மையாக இருக்கிறோம், சிறப்பாக இருக்கிறோம், கல்யாணமே ஆகலை, தடையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நல்லதாக அமைய வரும். அதில் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் செலெக்ஷன் நீங்கள் வைக்க வேண்டாம். நான் ஏற்கனவே ஆரம்பிக்க மாதிரி சொல்லியிருந்தேன். பிறரால் குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்களோ உதவாதான் ஒரு ஐடியா கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வளைஞ்சு கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்க வரணும்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதுபோல் திருமண வாழ்க்கை விஷயத்துலேயும் சரிங்க, அந்த நிகழ்வுகள் இப்போது நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, வருவது என்னவோ இறைவன் கொடுப்பதாக ஏற்றுக்கிட்டு அழகாக செதுக்குவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஆணித்தரமான சந்தோஷம் தரக்கூடியவங்களாக தான் நிச்சயமாக இருக்கிறவங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரணாகப்பட்டது நன்மையாகவே கிடைக்க செய்வரும், விசேஷமாக இருக்க வரும், சிறப்புகள் உண்டு. அது உங்களுக்கு இந்த டிசம்பருடைய இறுதிக்கு அப்புறம் அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்க வர்றதுனால எல்லாம் நன்மையாகவே நடக்க செய்வரும். திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கிறோம். மனைவியால் கணவனால் நன்மைகள் தான் பெருகணுன்ற விதி இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல உதவிகள் உண்டு.
ஆலையின் ஆரோக்கிய ஸ்தானம் அப்படின்னு பார்க்குறபோது பழைய நிகழ்வுகள் எதாக இருந்தால் உங்களை திருப்பி 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 நினைக்க வச்சே இருக்கிறோம். நாம் வந்து எப்பவுமே வந்து ஒரு குட்டைக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான சூழலை உண்டாக பார்க்குறோம். இப்போ செக்கு மாடு சுற்றி வருது பார்த்தீங்களா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க செக்கு மாடு சுற்றி வர மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி புதுசாக சொல்லணும்னா கடிகார மாடு சுற்றி வர மாதிரி ஒரே வட்டத்துக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வர முடியும். அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்ப நடந்த நிகழ்ச்சி, அதில் குறிப்பாக இருந்தால் எதிர்மறையான குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா. சந்தோஷமாக நிகழ்ச்சி நினச்சிட்டு இருந்தால் பரவாயில்ல, நடந்த தோல்விகள், விரக்தி, வேதனை, வெறுப்பு, இழப்புகள் இதையே நினைக்க வச்சுட்டுருக்கோம். திரும்பி திரும்ப படுத்தா தூக்கம் வராது, இதையே நினைக்க வச்சுட்ருப்பார். அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா குரு பகவான் அதை பெருக வச்சுட்டு போயிடுவார். ஆகையில் அதை நீங்கள் தூக்கி போட பார்க்கணும், மறக்க முயற்சிகள் செய்தாக வரணும். ஏற்கனவே இந்த ராகு கேது பயிற்சி பண்ணல, இதை பற்றி நான் சொல்லியிருக்க வருவேன். ஆக இந்த காலகட்டத்தில் கேது பகவான் அங்கேயே தான் இருக்கிறாரு, அவர் மாற்றிக்கல, குருவுடைய பார்வையை அவருக்கு வந்து படலை. குருவோட இணைஞ்சிருந்தனால குரு பலனே உங்களுக்கு பாக்கியமே கிடைக்காம கெடுத்து விட்டுருந்தாரு. இப்போ குரு பகவான் விலகிட்டார், கேது பகவான் அஷ்டமத்தை வந்து உட்காந்துட்டாக மனதை கெடுக்கக்கூடியவர் கேது பகவான் உங்களை பொறுத்தவரல. ஆகையால் இயல்பாக எந்த ஒரு உதாசனத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் உங்கள் மனசில். ஒன்று, எந்த ஒரு பழைய நினைவுகள் இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு இப்படிலாம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எந்த நிகழ்வாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இழப்புகள் உங்கள் பக்கமும் தப்போ எதிரி மேலே தப்போ எப்படிதான் சரி, அதை மறக்க முயற்சினாலும் அதை தூக்கி விலகி தூக்கி போட்டுட்டு இனி வரக்கூடிய காலகட்டம் நாம் எதை விரும்புகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா, அந்த மகிழ்ச்சி மட்டும் வைப்போம். மனசில் எதாகலும் ஒன்று வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அது சாமியை வச்சுருங்க. எதாகலும் ஒரு மந்திரம் சொல்லிகிட்டே இருங்க, சதா ஏதாவது ஒரு சாமியை பிடிச்சிக்கங்க கெட்டியாக, கேது போக நான் அப்போ அமைதியாகிடுவார். ஆக ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் அந்த இடத்துல வழிபடல் பண்ணுறதுக்கு வச்சுருன்னு ஒரு வாரம், எப்பவுமே இந்த சாமி தான் நம்பியிருக்கிறேன், இந்த தெய்வத்தில் மந்திரம் தான் சதா நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன்ன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருங்க. அங்கே சங்கடமான உங்கள் நிகழ்வுகள் வந்து மறந்து போக வரும், கேது போகணும் அதை மாற்றி கொடுத்துருவார், நன்மைகளை கொடுக்க செய்ய வருவார். ஆகையில் கேதுவை அமைதிப்படுத்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு வித்தியை தெரிஞ்சுங்கன்னா அது இறைவனத்தால் தான் முடியும். ஏதாகலும் மந்திரம் ஏதாவது தெய்வத்தை நீங்கள் வந்து தினசரி வழிபடல் பண்ணுறதுக்கு ஒரு பழக்கத்தை வச்சுக்க வரணும் அப்படின்னு சொல்கிறது. மற்றபடி மனக்குழப்பங்கிற ஒரு நோயை தவிர பிற பெரிய கண்டங்கள் எதுவுமே இல்லை. அந்த மனக்குழப்பன்றதை நம்ம எளிமையாக தூக்கி போட்டுவிட முடியும், வைத்தியின் தேவையில்லை இருக்கு, நாம் போதும் அதுக்கு இல்லைங்களா. அதை மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிச்சிட்டால் போதுமானது, நன்மையாக அமையவரும். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் குரியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல போயிருக்கிறனால பாக்கியங்கள் இப்போ குறைஞ்சிருமோ அப்படின்ற அர்த்தங்கள் எப்பொழுதுமே பாக்கியதுவே உங்களுக்கு குரு பகவான் தான். நிச்சயமாக பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்க வரும். நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையே இருந்தாலும் இந்த பாக்கியஸ்தானங்கிறது வந்து முன்னோருடைய கைங்கரியம், முன்னோர்கள் தந்தையார், அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள், இது எந்தாவது சூழ்நிலை உங்களுக்கு காக்காமல் இருந்திருக்காது. எப்படியாவது உங்களுடைய பித்திருக்கள் உங்களை காத்து நிற்க வருவாங்க, முன்னோர்களை காத்து நிற்பாங்க, தந்தையார் காத்து நிற்பார், அவங்களுடைய சொத்து பத்துக்களும் உங்களுக்கு காத்து நிற்க வரும். எப்பொழுதுமே பயன் இல்லாமல் போகவே போகாது மேஷராசிப்படுத்தல. அதுக்கு என்ன காரணம், குரு பகவான் தான் முக்கிய காரணமே. ஆக இந்த குருவுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. பாக்கியாதிபதியான அந்த குரு பகவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னாக்கா, பொதுவாக பிறர் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் எங்கிருந்தவனாலும் உங்களுக்கு கிடைக்கும், எங்கிருந்தவனாலும் கிடைக்கலாம். அந்த வார்த்தைகள் தனக்கு சரியானது நல்லதாக இருந்தால் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அதை நீங்கள் கேட்டுக்கணும், கேட்டுக்கிட்டால் நீங்கள் நல்லா இருக்க வரலாம். யாரோ சொல்கிறான் அவன் பேச்சு கேட்கணுமான்னு சொல்லி உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த வார்த்தையை நீங்கள் மீறுறீங்கன்னாக்கா சங்கடங்கள் உண்டாகிடும். ஆகையில் எப்பொழுதும் நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன விஷயந்தான், இப்போ சொல்லக்கூடிய விஷயம் எப்பவுமே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், குரு உங்களுக்கு எப்பொழுதுமே தனச மண்டலத்துக்குரியவர், அவருடைய பார்வை எப்பொழுதும் மேஷராசிகளும் பதிஞ்சே இருக்கும். உங்கள் பாக்கியம் உங்கள் தந்தையாருடைய பார்வையும் சரி, உங்கள் முன்னோர்களுடைய பார்வையும் சரி, உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்க வருவாங்க, கவனிச்சுக்கிட்டே இருக்க வருவாங்க. நீங்கள் தரக்கூடிய பூஜையை தான் அழகாக முன்னோர்களும் வாங்க செய்ய வருவாங்க, கனவுலாம் அவங்க தான் வர செய்ய வருவாங்க, நிறைய அறிவுரிகள்லாம் உங்களுக்கு கொடுக்க செய்ய வருவாங்க, அவங்கள அப்பொழுது நீங்கள் மதிச்சிடணும். ஆக குருவுடைய பார்வை எப்பொழுதும் உங்கள் மேலே பதிஞ்சிருக்கிறதுனால தான் முன்னோருடைய அனுகிரகம் எப்பொழுதும் மேஷராசிகர்களுக்கு இயல்பாகவே ஒன்றுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்களா. ஆகையில் அந்த குருத்தன்மையோடு இருக்கிறதுனால எப்பவுமே மனசை எப்பொழுதும் தூய்மையாக, உங்கள் முன்னோர்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் ஒரு கைங்கரியமாக இருக்க செய்ய வரணும், அதை பார்த்துக்கோங்க. அப்படியாப்பட்ட குரு பகவான் உங்கள் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு புதுசாக தொடங்கக்கூடியவங்க ரொம்ப அழகாக பொறுப்பை உணர்ந்து அழகான முறையில் செயல்பட பண்ணுங்க. கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது. குருடைய பார்வை ஆறில் பதியிறதுனால ஆறாம் இடங்கிறது கடன் வாங்குகிற ஸ்தானம், கடன் அடைக்கிற ஸ்தானமும் அதுதான், பெருகிடும். கடன் வாங்கினா கடன் பெருகிடும், கடன் அடைச்சிங்கன்னா கடனை சீக்கிரமாக அடைச்சிடலாம், கடன் வாங்கினா சீக்கிரமாக அடுத்த கடன் தான் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதில் கடன் வாங்கி எதையும் செய்ய வேண்டாம், இருப்பதை கொண்டு நீங்கள் அழகான முறையில் தொழிலை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம். மற்றபடி தொழிலில் முடைய வந்துடுமா இல்லை, உங்கள் வார்த்தைகளை மட்டும் யாவரிடமே வந்து வாக்கு அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க, உணர்ச்சப்பட்டு யாரோட பேசிடாதீங்க. ராகு பகவான் இருக்கிறாரு, அதில் தொழில் அதனால சங்கடங்கள் வரலாம், உங்கள் வாய் மொழியால் சங்கடங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் வார்த்தைகளை மட்டும் வாக்கு கொடுக்குறதும் சரி, அவசரப்பட்டு பேசுகிறதும் சரி, ரகசியத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிறதுலையும் சரிங்க, உங்கள் உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துகிற விஷயத்துலையும் சரிங்க, ரொம்ப பொறுப்பாக இருந்து நீங்கள் செயல்பாட்டாக வரணும். மேலும் உங்களுடைய தொழில்நிலையை பொறுத்தவரையிலும் நல்லா பலமாக இருக்க வரும். ஆக
இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்கு அப்புறம் சனீஸ்வர பகவான் இணைந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது புதிய தொழிலுடைய மார்க்கங்கள்லாம் கிடைக்க வரும். தொழிலே இல்லாதவங்களுக்கு புதிய தொழில், நீங்களும் முயற்சி பண்ணியாக வரணும். ஏதாகலும் ஒரு வகையில் தொழில் தன்மையை வந்து நீங்கள் தேடி போகிற மாதிரி இருக்கும், தேடி அது வராது, நீங்களாக தேடி போகிற மாதிரி இருக்க வரும். தேடி போகும் பட்சத்தில் அது நன்மையாகவே உங்களுக்கு அமைய செய்ய வரும், சிறப்பாகவும் இருக்க செய்ய வரும். அகையில் ஏற்கனவே தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, பெருசாக சங்கடங்கள்லாம் எதுவும் கிடையாதுங்க, நன்மைகள் தான் நிறையவே இருக்க வரும். தர்ம தர்மாதி யோகம் நான் சொன்னேன் இல்லையா, அகையில் அதை நீங்கள் அழகான முறையில் வாங்கிக்கிறதுக்காக வேண்டி குருடைய திருவிழா எப்பொழுதும் பெறுவதை நீங்கள் முயற்சி செய்தாக வரணும். ஆக குரு பகவானுடைய அமர்வுகள் ஒரு நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து கொண்டு போக வருது. உங்கள் லாபாதிபதியை எடுத்துட்டாலும் அதே சனீஸ்வர பகவான் தான், உங்களுடைய தொழில் கிரகாதிபதியும் அவர் தான். இப்போதைக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அவர் வந்து பாக்கியஸ்தானமான குரு வீட்டில் இருக்கிறார், குரு பகவான் சனீஸ்வரத்தில் இருக்கிறாங்க, இடப்பெயர்ச்சியோடு இருக்கிறாங்க. தர்மகரமாவதி யோகத்தில் வந்து இடப்பெயர்ச்சியோடு நிற்கிறதுனால இப்போவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான். பாக்கியங்களை கொண்டு உங்களுடைய திறமையும் உங்கள் கர்மத்தை சிறப்பாக செயல்படுறதுனாலையும் உங்கள் வாழ்க்கையை வல்லமையை ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லப்பட வருது. ஆக சூட்சமம் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ற விஷயந்தான். அதில் இந்த பக்குவம் நெளிவு சுழிவுகளோடு செயல்படுறது, சிந்தித்தல், ரொம்ப ஆழமான முறையில் பக்குவத்தை கையாளுறதல், அழகான ரூட்டை போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவசரப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிதானமாக ஒவ்வொரு படிக்கட்டாக நீங்கள் ஏறி போகிற மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கிக்கணும். அது ரொம்ப அழகான முறையில் உங்களை கொண்டு போகும் சொல்லப்படுற வழியே பாதிப்பு பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோயிடும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கிறது, உங்களை பொறுத்தவரையில் அப்படித்தான். அகில் இந்த சிறப்புகளாக இருக்கிறனால லாபத்தையும் கொடுப்பார், லாபத்தையும் கொடுப்பார். முன்னோர்கள் அனுகிரகத்தால் லாபங்கள் உண்டு, அவங்க சொத்து பத்துகள் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி முன்னோருடைய அனுகிரகமாக கூட இந்த காலகட்டம் காத்து நிற்க செய்வரும். ஏன்னா கருமாதிபதி சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு, அடுத்தது உங்கள் பாக்கியாதிபதியான குரு பகவானுடைய சனீஸ்வர பகவான் இணைய போகிறார், அவரே உங்கள் லாபாதிபதிங்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, விசேஷமாக இருக்கிறவீங்க. இதுதான் ரகசியம். அதனால் அதை கொஞ்சம் அழகான முறையில் செயல்பட்டாக வரணும். ஏன்னா குருவோடு சனீஸ்வர பகவான் இணையிறதுனால குருனா நற்செயலுக்கு மட்டுமே துணை புரியக்கூடியவர். அதில் அந்த எல்லா செயலும் நல்ல செயலாகவே இருக்கிறதா பார்த்துக்கிறா போதுமானது, எல்லாம் நலமாக இருக்க வரும். சுப செலவுகள் அப்படிங்கிற விஷயம் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, பொதுவாக இந்த காலகட்டங்களில் சுப செலவுகள் அப்படிங்கிற விஷயங்கள் ஆகப்பட்டது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிய வரும். அப்போ வீண் செலவு இருக்குன்னா, ஒரு கடன் இருக்குதுன்னா அது ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்க மாட்டோம், எல்லாம் கடனுக்கே போகுதே அப்படின்னா வருது. ஆனால் ஒருபுறம் கடன் அடையுதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா, அது இருக்க வரும். கடன் அடைச்சிக்க வரலாம். குழந்தைகள் செய்ய வேண்டிய காரியங்களில் சில தடைகள் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் சூரிய நமஸ்காரம் செய்தால் தடைகள் விலகிடன்றதையும் நான் சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் மன மகிழ்ச்சிக்கு குடும்ப உறவுகளை ஏதாகலும் பழச கலரி ஏதாவது சொல்லி வேதனைப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி சூழல் வரப்பாக்க வரும், அல்லது நீங்கள் பழசை நினச்சிட்டே வேதனைப்படுற மாதிரி சூழல் இருக்க வரும். அதனால் ஏதாவது தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று விரயம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்க வரும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தள்ளிக்க வரணும். ஆக இந்த அசுப விரயம் அப்படிங்கிறது தேடி வராது, தானாக உருவாக்கும்படியாக இருக்க வரும் அப்படிங்கிறதுனால பொதுவாக ஒரு ரோஷத்தில் அடிப்படையில் எந்த ஒரு முடிவுகளும் எப்பொழுதும் எடுக்க வராதிங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுபத்தன்மைகள் அப்படிங்கிறதுல வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா, வீடு வாகனங்கள்லாம் வாங்குறது, அசையம் அசையா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சரி, இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு தொழிலை விரிவாக்கம் செய்தலையும் சரிங்க நல்லா இருக்க செய்வது, ஒரு திருமணம் அமைச்சிக்கிறதுலாம் நல்லா இருக்க வருது, ஒரு புதிய குழந்தை பிறப்பு விஷயம் நல்லா இருக்க வருது, முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் அழகாக செய்தாலும் சரிங்க நல்ல தர்மகரமாகுதி யோகத்தை நீங்கள் பெறலாம்ங்கிற விஷயமும் அங்கே அழகாக சொல்லப்பட வருது. இதெல்லாம் கொண்டு நீங்கள் அழகான முறையில் செப்பனிட்டுக்கு வரலாம். இந்த விதியை அழகாக செப்பனிட்டு வாழ்வாங்கு வாழச் செய்வரெல்லாம் உயர்வான வாழ்க்கை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை ரொம்ப அழகான முறையில் இந்த குறிப்பேற்று சொல்லப்பட வருதுங்க. இது அழகான முறையில் கைகொண்டவாக வரணும். ஆக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள்னு எதாகலும் இருக்குதா அப்படி பார்க்குறபோது, ஏற்கனவே இதுக்காக தனிப்பதிவு ஒன்று போட்டிருக்கேன். வேலைக்கிழமை வீட்டில் வந்து அந்த மாலை வேலையில் விளக்கத்தர வர்றது, அதே போல் நீங்கள் என்ன செய்வரலாம், உங்கள் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க பார்த்தீங்களா, அது தீபம் ஏற்றுற இடத்துல இந்த டைமண்ட் கற்கண்டு இருக்கும், பொடி கற்கண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு கற்கண்டு எடுத்து நீங்கள் தீபத்துக்கு நடுவில் போட்டுடுங்க. எண்ணெய் இருக்கு இல்லையா, தீபத்துக்கு நடுவில் எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயில் போட்டுடுங்க. எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் அழகான முறையில் தீபத்தை ஏற்றுற பழக்கத்தை வச்சுக்குவாங்க. கற்கண்டு வந்து குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுத்தாலும் ரொம்ப விசேஷமாக இருக்கிறோம். குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் ஆலயத்தில் போய் தரிசனம் செய்துட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம். அதுபோல் ஆலய அர்ச்சகருக்கு உங்களால் இயன்ற ஒரு 1 ரூபாயாச்சும் நீங்கள் வந்து தானம் கொடுக்க வரணும், தர்ம தானம் கொடுக்கறது. இப்போ நம்ம வந்து அர்ச்சனை செய்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம தட்சிணை வைப்போம் இல்லையா, அது நீங்கள் ஒரு தானமாக மனசில் நினச்சிக்கோங்க, அவருக்கு நான் தானம் கொடுக்குறேன். ஏன்னா அவங்களாம் வந்து குருவுடைய அம்சம் கொண்டவங்க, அவங்களாம் அந்தனர்கள் எப்பொழுதே வந்து குருவுடைய அம்சம் கொண்டவங்களாக சொல்லக்கூடியது. அவங்களுக்கு நம்ம ஒரு உதவிகள் செய்தோம்னு சொன்னாக்கா நமக்கு வந்து நன்மைகள் பெருகும், குருவை மகிழ்வித்தது சமம்னு சொல்ல வருவாங்க. அந்த வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி சன்னதியில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு உங்களால் இயன்ற ஒரு சிறு உபாயம்,
உங்களால் இயன்றது என்னவோ அதை நீங்கள் செய்துட்டு வாங்க. தொடர்ச்சியாக குரு பகவானை நேருக்கு நேராக நின்று வழிபாடு செய்துக்கு வாங்க. ஓம் குருவே சரணம் சொல்லி பிரார்த்தனை செய்துக்கு வாங்க. மஞ்சள் ஆடையை உடுத்தக்கூடிய வழக்கத்தை கொஞ்சம் ஏற்படுத்திக்கு வாங்க. கொஞ்சம் அதிகமாக என்னால் மஞ்சள் ஆடையை உடுத்த முடியாதுன்னு சரிங்க, ஒரு கைக்குட்டை மாதிரியாச்சும் நீங்கள் கூட எதை வச்சுக்கு வரணும். வியாழக்கிழமை ஒரு நாளையாச்சும் நீங்கள் அணியக்கூடிய ஆடையில் மஞ்சள் இருக்க முடியாது, கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு இருக்க வரும். குரு பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்கள் இதுதான். எண்ணங்கள் அதுபோல் வந்து பார்க்குற போது இறைவன்கிட்ட தினசரி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நாம் எப்படி இருக்கிறோமோ அது அப்புறப்பட்ட விஷயம். இறைவா இந்த லோகம் நல்லா இருக்கணும், உலக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நானும் மகிழ்ச்சியாக இருக்கணும், இப்படி இந்த பிரார்த்தனையை வச்சால் கூட குருவை மகிழ்விப்பதற்கான ஒரு விஷயம் இது. அதில் இந்த பிரார்த்தனையை நீங்கள் வச்சாலும் சரிங்க, உங்கள் வாழ்க்கை மேலோங்கி வர்றதை நீங்கள் நல்லா பார்க்க செய்ய வரலாம். இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவானை மகிழ்விப்பதற்காக இது போன்ற பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்க செய்ய வரும். இதை அழகாக கடைபிடிச்சுக்குவாங்க, சிறப்பாக இருக்க வரும். சிறப்பாக இருக்கிறோம் இந்த குருபலனாகப்பட்டதை நீங்கள் அழகாக வாங்க வரலாம். நான் சொன்ன விஷயத்தை கூர்ந்து கவனித்து நீங்கள் ஒரு குறிப்பெடுத்து வச்சிங்கன்னா எந்தெந்த இடத்துல நமக்கு சில தடைகளை வர பார்க்க வருது, அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். அதில் எளிமையாக சொல்லக்கூட ஒரே ஒரு விஷயம், குருவால் எந்த ஒரு சங்கடமும் அல்ல, நாம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போக வரணும் அப்படிங்கிற விஷயந்தான் அங்கே சொல்லப்பட வருதுங்கிறத நான் மீண்டும் தெரிவிச்சுக்க வரேன். அக்கா எவ்வளோ ஒரு உயரத்தில் நீங்கள் இருந்தாலும் மேலும் 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 உயர்ந்துகிட்டே இருக்க வருவீங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். தர்மகர்மாதி யோகம் 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிட்ட வரும். அந்த 30 வருஷங்கிறது உங்களுக்கு இந்த முறை தான் உங்களுக்கு வந்திருக்க வருது. இது எந்த நிலையில் உள்ளவங்களையும் சரிங்க கண்டிப்பாக கை கொடுத்து மேலே தீக்குடுமை வழியை கீழே தள்ளி விடவே விடாது. இந்த குரு பயிற்சியாகப்பட்டது நிச்சயமாக நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே தான் நீங்கள் இருக்க வருவீங்க. ஆகையில் சில விஷயத்தை சாதிக்கிறதுக்குன்னு சில ஒரு விஷயங்கள் உண்டு இல்லையா, அதை மாத்திரம் இப்போதைக்கு கடைபிடிச்சிக்க வரணும் அப்படிங்கிற விஷயம் தான். ராகுக்கு இதுகிட்ட அகப்படாமல் இருக்க வரணும். அவங்க ஒரு கலகக்காரர்கள், அவங்களா கலகக்காரர்கள், கலகத்தை உருவாக்குறதுக்குனே ஒரு குரூப் இருக்கும். நம்ம வீட்லேயும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். குற்றத்தில் அகப்பட வச்சே நம்மளை வந்து வேதனைப்படுறதுக்கு நமக்குள்ளேயே ஒரு மனசு இருக்குது பாருங்கள், அதுவே கூட நமக்கு ஒரு காரணமாக இருக்க வரலாம். அதெல்லாம் அழகாக நீங்கள் பாதுகாத்துன்றதாக தான் மீண்டும் 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 சொல்லிக்கு வரேன். உங்களுக்குள் நீங்கள் பக்குவமாக இருக்க வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான். அதனால் இதை நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாங்க வெற்றி வீரன். நீங்கள் தான் அது, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தெரியுங்க, சகல காரியங்களும் நீங்கள் நினச்சதை நிச்சயமாக சாதிக்க முடியும். வல்லமையாக இருக்க வரலாம். குருவுடைய அருளை மேலும் பெருக்கி அவர் திருவிழால எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை அழகான முறையில் நீங்கள் வாழச்சி வரலாம். அடுத்து வரக்கூடியது லாபகுரு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்வழியை காட்ட வருவார். இப்போ நீங்கள் எதை எந்த அளவுக்கு பக்குவத்தோடு பார்த்து பார்த்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்து வரக்கூடிய லாப குருவில் அதெல்லாம் வந்து பன்மடங்காக உங்களுக்கு பெருகி கிடைக்க வரும். இன்றைக்கி விதைக்கிற விதை அறுவடை பண்ண முடியலன்னு சரிங்க, லாப குருவில் நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வந்து இன்றைக்கே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பானா, ஒரு அவசரங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேண்டாம். நான் நல்ல விதமாக உருவாக்குறேன், லாப நஷ்டம் தெரியாது. எந்த அளவுக்கு சாமர்த்தியத்தை செயல்படுத்தி நான் ஒரு விஷயத்தை செய்கிறேனோ நான் செய்கிறேன், பின்னாடி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுலேயுமே சோடை போகாமல் திட்டங்களை சரியாக தீட்டி அழகாக செயல்பட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய குருவை நம்ம பார்த்தா வரணும். அடுத்து வரக்கூடிய குரு சங்கடமான குருன்னா நம்ம அகப்பட்டுடும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி வரலாம். ஆனால் சனி பெயர்ச்சியும் சரி அப்படி உங்களுக்கு இல்லை, குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு இல்லை. சாதகமாகன்றதை விட மிக பலமாக தான் உங்களுக்கு வராங்க. தர்ம கர்மாவதி யோகத்தோட அது ஒரு அற்புதமான ஒரு யோகங்க. சாமானிய ஒரு மனிதனும் கோபுர உச்சியில் உட்கார வச்சிடும், சாமானிய ஒரு ஏழையும் அரியணையில் போய் உட்கார வைக்கக்கூடியதான் தர்ம கர்மாவதி யோகம். அந்த யோகம் ஜாதகத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு சிறந்த தன்மையை கொடுக்க வரும். உங்களுக்கு இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் வந்து அமர்றதுனால நிச்சயமாக எதிர்காலம் ஒரு சிறப்பாக இருக்க வருது. நீங்கள் ஒரு விதையை போட்டு வைங்க. விதைங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு எது, ஒரு தொழிலா அது திருமண வாழ்க்கையா, உங்களுடைய எதில் முயற்சிகள் செய்ய வரணுமோ அது உங்களுக்கு தான் தெரிய செய்ய வரும். உங்கள் தனிப்படை ஜாதகத்தை பார்த்தா நம்ம அதை தெரிவிச்சிடலாம். அதை நீங்கள் அழகாக செய்துட்டு வாங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் தயவுசெய்து தவற விட்டுடாதீங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டம், அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப அழகான முறையில் கொண்டு போங்க. எதையுமே இழந்துட வேண்டாம், அது உறவுகளாக வரட்டும் நண்பர்களாகட்டும், எதையுமே இழந்துட வேண்டாம். அதே நேரத்தில் எல்லாவற்றையும் பக்குவப்படுத்தி நெறிப்படுத்தி நீங்கள் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எதை ஏற்றுக்கலாம் எதை தள்ளிவிடலாம் அன்றதில் உங்கள் மனதளவில் நீங்கள் திட்டங்கள் போட்டு அழகான முறையில் நீங்கள் வந்து பயணிச்சாக வரணும். வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதமான வாழ்க்கை காத்துட்டு வருது. எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்களுக்கு சகல நன்மைகளையும் தரணும்னு சொல்லி வேண்டி இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.